தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 3 நாளைக்கு எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க. தண்ணி இருக்கிற பிளேஸில் வந்து எங்கேயும் ஸ்டே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஐடி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 15, 16, 17 இந்த 3 நாளில் வந்து ஓவரால் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஒரு ஃபோர் டிஸ்ட்ரிக் வந்து சென்னை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 4 டிஸ்ட்ரிக் வந்து ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட்னா நம்ம மழை காலங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம நிறைய டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டுன்ட்டு ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. எல்லோ அலர்ட் வந்து பி அவார்ட் அவார்டு ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதால் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் எதுவும் வராது. ஆரஞ்சு அலர்ட்னா பி ப்ரிப்பேர்ட், ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 115 மில்லிமீட்டர்லேருந்து 204 மில்லிமீட்டர் வரையும் மழை பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ஆரஞ்சு அலர்ட்டில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்துக்கணும் அப்படின்ட்டு, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரெட் அலர்ட் ஒரு டேக் ஆக்ஷன் அப்படின்னா, ஒரு தயார் நிலை இருக்கிற வேண்டிய அடுத்த கட்டம். ஒரு எப்போ வேணாலும் என்னென்னாலே நடக்கலாம். ஸோ அதனால் வந்து நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நமக்கான ஒரு ஒரு டேஞ்சர் வரும்போது, நமக்கான ஒரு ஒரு ஆக்ஷன் வரும்போது வந்து நம்மளை காப்பாற்ற வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்போனாலையும் எங்கே வேணாலையும் வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. அதுதான் வந்து ரெட் அலர்ட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 204 மில்லிமீட்டர்னா 20.4 சென்டிமீட்டர் வரையும் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. ஒரு சமயத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 500 மில்லிமீட்டர் வரையும், 500 ல் இருந்து 600 வரையும். லாஸ்ட் டைமில் தென்காசின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 2023ல் தென்காசின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 123 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அக்டோபர் 15, 2024 நாளையிலேருந்து வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வாரத்துலேருந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே மழை இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புயல் மழைன்னு சொல்லுவாங்க. புயல் மழை வந்து எதனால் உருவாகுதுன்னா, ஒரு சி பிளேஸ், அதாவது வந்து ஒரு கடல் இடத்துல வந்து ஒரு புயல் வந்து உருவாகும். அந்த புயல் வந்து லைட்டு, அதுக்கப்புறம் மீடியமா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அப்படின்னு ஆகும்போது வந்து ஒரு புயலாக மாறி ஒரு நில இடத்துல வந்து அது வந்து ஒரு கிராஸ் ஆகும். கடலை ஓட்டின இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மழை பெய்யும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காத்தடிக்கும், ஒரு பெரிய ஒரு டேமேஜ் வந்து வரும். அந்த அதுக்கேற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. அது வந்து கடலை ஒட்டின மாதிரி, கடலை ஒட்டி இருக்கிறதுனால வந்து வெயிலும் ஈஸியாக வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழையும், அதுக்கப்புறம் அந்த காற்று, இந்த புயல் உருவாகும் போது, கரையை கடக்கும் போது வந்து புயல் காற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி வந்து சென்னை, கேரளா சைடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா, அந்த மாதிரி ஒரு சில, ஆந்திரா, அந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். புயல் உருவாகும் போது, கரையை கடக்கும் போது இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்றடிக்குது, அதை வந்து சேஃபாக இருக்கணும், மழை வரும், புயல் காற்று வரும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா. அது வந்து இந்த மாதத்துல ஃபுல்லாக மழை பெஞ்சது ரீசன் வந்து அப்படிதான். இந்த வங்கக்கடலில் ஒரு சைக்ளோன் உண்டாயிருக்கு. அதில் வந்து நார்த் ஈஸ்ட்டும் சவுத் ஈஸ்ட்டும் வந்து ஒரு காற்று சர்க்குலேட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மழை பெஞ்சிருக்கு. இது வந்து பருவமழை இல்லை. பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து நாளைக்கு தான், அக்டோபர் 15 நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மழை பெய்யறதுக்கு உண்டான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏதாச்சும் ஒரு கடல் பிளேஸில் வந்து மாதிரி ஒரு புயல் உண்டாகிறதுனால அது வந்து நார்மல் ஆகிட்டு, அது ஆவரேஜ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப்பாக இறங்கும் போது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மழை பெய்யறது வந்து நிறைய இடத்துல பெரும்பாலும் மழை பெய்யறது வந்து இந்த மாதிரி இந்த ஒரு இதில் தான். ஒரு 6 மாவட்டத்துக்கு வந்து கனமழை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 15ஆம் தேதி அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மாவட்டத்தையும் மிக கனமழை, அதாவது ஆரஞ்ச் அலர்ட், ரெட் அலர்ட் வந்து ஒரு 4 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. சென்னை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறைன்னு ஒரு 4 மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதனால சொல்கிறாங்க ஒரு நாளையிலேருந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸ்கூல், காலேஜ்ன்ட்டு ஒரு 4 மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து யாரும் ஆஃபீஸ் போகாமல் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லாத யாராச்சும் ஃபேமிலி மாதிரி ஒரு சென்னை கோப்பம் மழை பெய்யுற ஒரு ஸ்பேஸில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, இந்த மாதிரி டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதில் பிடிக்கும், நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.